அனைவருக்கும் வணக்கம். திருமணமான பின்பு ஆண் பெண் இரு பலரும் செய்யக்கூடாதது என்னெல்லாம் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆழியா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. திருமணத்திற்கு பின்பு ஆண்கள் பெண்கள் இரு பலரும் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது என முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது திருமணம் முடிந்த ஆண் மற்றும் பெண்ணுக்கு தாய் தந்தை இருந்தால் அவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் முகத்திற்கு சவரம் செய்யக்கூடாது. மேலும் உதிர்ந்த தலைமுடி வெட்டிய நகங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. ஆண் மற்றும் பெண்கள் எப்போதும் இரண்டு கைகளையும் கன்னத்தில் வைத்தபடி அமரவோ அல்லது நிற்கவோ கூடாது. ஆண் மற்றும் பெண்கள் உடுத்திய உடைகளை துவைக்காமல் கதவின் மேல் போடக்கூடாது. ஈரத்துணியை உடுத்தபடியே சுற்றவும் கூடாது. திருமணம் முடிந்த ஆண் மற்றும் பெண் ஏதேனும் திருமண விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகளுக்கு சென்று வந்த உடனேயே வீட்டிற்குள் வந்ததும் குளிக்கக்கூடாது. அன்றாடம் சாப்பிடும்பொழுது உணவை உள்ளங்கையில் படும்படியோ அல்லது உருட்டியோ சாப்பிடக்கூடாது. கோவிலில் விழுந்து வணங்கும் போதும் அங்கப்பிரதர்ஷனம் செய்யும் பொழுதும் மார்பு பூமியில் படும்படி வணங்கக்கூடாது. திருமணம் முடிந்த பெண்கள் எப்பொழுதும் மஞ்சள் கயிறில் தான் மாங்கல்யம் சேர்த்து அணிய வேண்டும். மேலும் பெண்கள் எப்பொழுதும் முந்தானையை தொங்கவிட்டபடி நடக்கக்கூடாது. கடவுளை வணங்கும்போது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து மண்டியிட்டு நெற்றி பூமியில் படும்படி கும்பிட வேண்டும். மேலும் கோவிலில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைக்கக்கூடாது. திருமணமான பெண்கள் காலில் ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணிதல் வேண்டும். ஒரே காலில் இரண்டு மூன்று விரல்களில் மெட்டி அணிவதை தவிர்க்க வேண்டும். மேலும் எப்பொழுதும் வீட்டு வாசலில் கோலம் போடும்போது தெற்கே பார்த்தபடி நின்று கோலம் போடக்கூடாது. கர்ப்பமான பெண்கள் உக்கிரமான தெய்வங்களின் கோவில்களுக்கு செல்லக்கூடாது. அமாவாசை மற்றும் திவசம் போன்ற நாட்களில் வீட்டு வாசலில் கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.